இருக்கு. என்கிட்ட வந்து இங்க உகாண்டால இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப வந்து மேல வந்து அந்த பானை விக்கிறதுக்காக வச்சிருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? உடைச்சிட்டோம் கஷ்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் நிற்கிற இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. இந்த இடத்த பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து கன்டினியூ பண்ணலாம். நாம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, பானை செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். யுகாண்டால பானை எல்லாம் செய்வாங்களானா? ஆமா, பானை எல்லாம் செய்வாங்க. இது எங்களுக்கு தெரியாம நாங்க ஊர்ல இருந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி எல்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம், மண் சட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இங்கேயும் வந்து கிடைக்கும், அங்கதான் வந்திருக்கோம். வாங்க பாக்கலாம். இந்த பக்கம் போகையில நான் நிறைய தடவை பார்த்துட்டு போயிருக்கேன். இது என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு நமக்கு மண் சட்டி மாதிரியே இருக்கும், ஆனால் இது உண்மையிலே மண் சட்டி தான். பார்க்குற கலரும் பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மண் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு சிமெண்ட் அப்படின்னு சொன்னேன். இங்கே பார்த்தா அவங்க இல்லை இல்லை, இது சிமெண்ட் கிடையாது, இது வந்து களிமண் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து களிமண்ணில் சின்ன சின்ன ஒரு சட்டி மாதிரி செஞ்சுருக்காங்க. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க, இது எப்படி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா களிமண், இதை வந்து மண் சட்டி மாதிரி செஞ்சிருக்காங்க. செஞ்சு வெயில்ல வந்து இந்த காய வச்சிருக்காங்க. ஹோல் போட்டிருக்காங்க பாருங்க, ஹோல் போட்டு இதை நல்லா வந்து மறுதடவே நல்லா காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை சுட்டு எடுக்கிறாங்க. இது சுட்டா வந்து அங்க இருக்கு பாருங்க, என்ன கலர்ல வரும்னு வாங்க பார்க்கலாம். இது சுட்ட பிறகு இந்த மாதிரி வரும். இதை பார்க்கும்போது நான் எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி பானையெல்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி யுகாண்டாலையும் வந்து பானையெல்லாம் செய்வாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததும் நாங்கள் பானை செய்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் இதுதான் வந்து நிறைய இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு இதை பற்றி நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஊரில் வந்து நம்ம விறகடுப்பு எப்படி சமைப்போம், அதே மாதிரி இங்கே வந்து எல்லார் வீட்லேயுமே சார்கோல் ஸ்டவ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சார்கோல் அடுப்புன்னு சொல்லி நான் என்னோடய வீடியோஸில் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல வந்து ஸ்டீல்ல அப்படியே ஒரு பிளேட் மாதிரி அப்படியே வச்சிருவாங்க, கீழே ஒரு நாலு ஸ்டாண்ட் இருக்கும். இதுதான் வந்து எல்லார் வீட்லயும் சார்கோல் ஸ்டவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இதுல நெருப்பு போட்டு நம்ம சார்கோல் இருக்குல்ல, கறி இருக்குல்ல, நம்ம டீ கடையில எல்லாம் போடுவாங்க தெரியுமா, அதை போட்டு இது மேலே வச்சு சமைப்பாங்க. சாப்பாடும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நார்மலாக வந்து கிராமத்தில் மட்டும் இல்லாமல் சிட்டிலையுமே எல்லாருமே வந்து பயன்படுத்துவாங்க. நானுமே நான் வந்து சார்கோல் ஸ்டவ்வும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சார்கோல் ஸ்டவ் வந்து மேக் பண்ணுற இடம் தான். சார்கோல் ஸ்டவ் எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதே நான் கூட சிமெண்ட் அப்படின்னு சார்கியூ பண்ணேன், ஆனால் வந்து சிமெண்ட் கிடையாது, களிமண் தான். எங்களுக்கு அந்த மண்ணையும் வந்து காமிச்சாங்க. இப்போ வந்து நாங்கள் அடுத்து பானை செய்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோட்டில் போகும்போதே தெரியும், இந்த மாதிரி சட்டியெல்லாம் செஞ்சு காய வச்சுருப்பாங்க. ஆனால் நான் நினச்சேன் எல்லாமே நம்ம வந்து இந்த மண் பானை தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து சார்கோல் ஸ்டவ்வில் வைக்கக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் செடியெல்லாம் வைப்போம்ல அந்த தொட்டி எல்லாமே இங்கே வந்து செய்கிறாங்க. ஆமாம், செமையாக இருக்குது. இப்போ தான் சொன்னேன், கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இஸ் திஸ் ஆல்சோ கிளேஸ் ஆயில்? ஓ, ஐ கேரி. இங்க இருங்க, இதுவும் களிமண் தானா? நான் சிமெண்ட்னு நினச்சேன். செமையாக இருக்குல்ல, இங்கே வந்து நிறைய செய்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறத விட பசங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே வந்து வந்தது. இது பேர் என்ன? மண்பானை. மண்பானை தெரியுது. இதுக்கு பேர் வந்து பூச்செடியெல்லாம் வைக்கக்கூடிய ஜாடி. ஆமாம், இதுவும் வந்து பூச்சாடி தான் நினைக்கிறேன். மண்பானையாகவும் பயன்படுத்திக்கலாம். நீ எடுத்துக்கிறியா? வரும்போது எடுக்கலாம். அங்கே பாருங்கள் பெரிய பானை, ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி செம்மண்ணில் தான் நம்ம ஊரில் செய்வாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் உண்டு, பேராவரணி பக்கம்லாம் உண்டு. இது வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது மண்பானை.
இப்போ வந்து அடுத்த ஒரு ஷேப்ல இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஸ்டார், இது வந்து காய வச்சு வச்சிருக்காங்க. இனிமே தான் இத சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து காய வச்சு அழகா இருக்கு. இதுவும் பாருங்க, ஆனா நல்ல வெயிட், இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இங்கதான் ஒண்ணு, நாங்க வந்து ஏதாவது இந்த பொங்கலுக்கெல்லாம் வந்து பொங்கல் வைக்கலான்னு பானை வாங்க வந்தோம்னா நம்ம ஊர் பானை எல்லாம் லைட் வெயிட்டா இருக்கும். இந்த பானை பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கும். இதுல வந்து நம்ம ரொம்ப நேரம் ஆகும் இதுல வேகிறதுக்கு பொங்கல்லாம். செம்ம வெயிட்டு, இது எனக்கு தூக்கவே முடியல. இன்னும் ஈஸியா வந்து நீ தூக்கி காமி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டம். அப்படியோ, இந்த பானை கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கு. என்கிட்ட வந்து இங்கே உகாண்டாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் வந்து பொங்கலுக்கு பானை யூஸ் பண்ணி பொங்கல் வச்சேன், அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் எங்கே பானை வாங்கினீங்க அப்படின்னு, இங்கே பார்த்தீங்கன்னா நக்கசரோ அப்படின்னு சொல்லி ஒரு இது மார்க்கெட் இருக்கு, அங்கே வந்து பானை வந்து கிடைக்கும், மண்பானை கிடைக்கும். இந்த ஏரியாவில் செய்கிற பானை தான் அங்கே போகும். இங்கே வந்தாலும் நம்ம வந்து பானை வாங்கலாம். யுகாண்டாலையும் வந்து மண்பானையெல்லாம் கிடைக்குது. ஆனால் இவ்வளோ வெயிட் வச்சு நம்ம கேஸ்லலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் சமைக்கிறதுக்கு. விறகடுப்பில் வைக்க ஓகே. இப்போ இங்கெல்லாம் வந்து சார்கோல் ஸ்டவ் தான் வந்து காய வச்சுருக்காங்க. காய வச்சு அதை மூடி வந்து போட்டு மூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதை கொண்டு வச்சு இது சுடுவாங்க. இப்போ நம்ம அடுத்து சுடுறது தான் வந்து பார்க்க போகிறோம். அங்கே நம்ம பார்த்ததை விட இது வந்து சின்னதாக இருக்குது. இப்போ அடுத்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஹலோ, ஹோ ஐயோ, இப்போ வந்து தான் நம்ம வந்து மெயின் பிக்சருக்கே வந்திருக்கோம். என்னென்னா பானை செய்கிற இடத்துக்கே வந்திருக்கோம். இங்கே வந்து அந்த இது வந்து செய்கிறாங்க பாருங்கள், அந்த களிமண்ணில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கையிலே தான் பண்ணுறாங்க. இந்த களிமண் இந்த வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாவே கையில தான் செய்யறாங்க அது. அப்ப இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு மீன் குழம்பு வைக்கிறது மாதிரி ஒரு சட்டி செஞ்சு தாங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஊர்ல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பக்கத்திலே பானை செய்யற இடம்லாம் இருக்கு. ஆனா அங்க கூட ரொம்பலாம் நான் போனதில்லை. இங்க இவ்வளோ பக்கத்துல நான் வந்து பாக்குறேன். எங்கள் ஊர் பக்கம் ஃபுல்லாகவே செம்மண்ணாக தான் இருக்கும். இது வந்து களிமண், அப்படி தானே களிமண். இதை பார்க்க உங்களுக்கு ஏதாவது பாட்டு ஞாபகம் வருதா, படம் ஞாபகம் வருதா? பொற்காலம். உங்களுக்கு என்ன படம், நான் படம் பேர் சொல்லிட்டேனே, இதை பார்க்கவும் என்ன படம் ஞாபகம் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. அது பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ கொஞ்சம் நேரத்துலயே செஞ்சுட்டாங்க பாருங்க. ஷைனிங் இருக்குல்ல, இந்த ஷைனிங் வந்து எப்படி வரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அது எப்படி வருதுன்னு. ஓகே, இந்த ஷைனிங் பாருங்க, அது எப்படி வரும்னு, அப்படியே சுத்துவாங்க போல. சுத்தி நான் சொன்னேன்ல சுத்துவாங்கன்னு, கரெக்டா சுத்துறாங்க. உங்க கையில ஏதோ வச்சிருக்காங்க, பாட்டில் வச்சிருக்காங்க. ஓகே, நம்மள ட்ரை பண்ணலாமோ வீட்டில்? இது யாரும் உங்க வீட்டில் எதுவும் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இதோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் பண்ணுங்க. அங்க பாருங்க, அங்க ஒரு இது மாதிரி வச்சு அப்படியே நம்ம கேக்குக்கு சுத்துவோம்ல. அஞ்சு நிமிஷம் தான் செஞ்சிட்டாங்க. இது வந்து டிசைன் போடுறாங்க. அதுல வெளியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு சைனிங் வந்து நார்மலாவே சைனிங்கா இருக்காது, அது டிசைனே அப்படிதான். உள்ளதான் சைனிங்கா இருக்கும். கிளாஸ் பாட்டில் வச்சு அப்படியே சுத்துறாங்க.
தேங்க் யூ சேபு. வந்து இதெல்லாம் சுடுவாங்கன்னு சொன்னேன், எப்படி வந்து சுடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, அடுப்பு வந்து கீழே பெரிய பள்ளம் வெட்டியிருக்காங்க, அதில் வந்து கல் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலேயும் கல் வச்சு அது மேலே இந்த இதெல்லாமே வந்து இந்த பழைய ஓடெல்லாம் வெளியில் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து இந்த பானையை வச்சுருக்காங்க. இது வந்து வெயிலில் காய வச்சது. இங்கே உள்ளே பாருங்கள், இதுக்கு மேலே சுட்டது வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு, ஆனால் உள்ளே வந்து காய வச்சது, வெயிலில் காய வச்சதை இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சது. இது வந்து எவ்வளோ நேரம் சுடுவாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா நெருப்பு வச்சு இது பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அதை அணைச்சிருவாங்க, அது நல்லா வந்து ரெடி ஆயிரும் இது எல்லாமே. இந்த பாருங்க, நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்தேன், அந்த இடத்துல வந்து இந்த நல்ல பெரிய பெரிய மரம்லாம் வச்சு சுடுறாங்க. இப்படி தான் வந்து நமக்கு மண்பானையெல்லாம் வருது. நம்ம ஊரில் இப்போ மண்பானையெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. கிராமத்தில் எப்போதுமே மண்பானை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட்டு வந்து குழம்புக்காவது வந்து மண்பானை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தெரியாது அது எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு. எனக்கு இங்கே நான் உகாண்டாவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அவங்க அந்த செஞ்சு அதை காய வச்சு உள்ளார வச்சுருக்காங்க, நம்ம இப்போ பார்க்க முடியாத, அதை நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. வெளியிலையும் கொஞ்சம் களிமண் போட்டு மூடி வச்சுருக்காங்க. கீழே வந்து இது ஒரு 4 மணி நேரம் இந்த ஃபயர் வந்து வச்சுருப்பாங்களாம். ஒரு பக்கம் நான் வீடியோ எடுத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எல்லாத்தையும் என் பசங்களுக்கும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வர்றேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, மண்பானைய ஹீட் பண்றாங்க, மண்பானைய வந்து ஹீட் பண்றாங்க, மேக் பண்றாங்க. இப்படிதான் வந்து நமக்கு மண்பானை எல்லாம் கிடைக்கும். மண்பானையில மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அவளுக்கு மீன் குழம்பு பிடிக்காது, அதனால சொல்ற. சிக்கன் வச்சா சிக்கன் தான் பிடிக்கும். ஸோ நம்ம வந்து மண்பானை செய்யற இடத்த பார்த்தாச்சு. இப்போ வந்து இங்கே களிமண் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. களிமண்ணுனா நான் வந்து இங்கே கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கு கிளேஸ் ஆயில், அதுதான் இதில் தான் நமக்கு வந்து பானை செய்வாங்க. இந்த மண்ணை வந்து கொஞ்சம் வெளியிலேருந்து தான் கொண்டுட்டு வர்றாங்க, ஏன்னா இந்த இடத்து மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்மண்ணாக தான் இருக்குது. ஸோ இதை தனியாக தான் வேற ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த மண்ணிலேருந்து வந்து பானை செய்வாங்க. இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா இதுதான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த சார்கோல் ஸ்டவ் அப்படின்னு நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது மேக் பண்ண இடம் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்படி தான் வந்து ரெடியாகி வரும். இதில் தான் வந்து சார்கோல் போட்டு, சார்கோல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கறி அடுப்பு, நம்ம ஊரில் அந்த கறி இருக்குல்ல கறிக்கட்டை, அந்த அதை போட்டு அதில் நெருப்பு மேக் பண்ணி இதில் தான் வந்து சமைப்பாங்க. சோறாக்கலாம், குழம்பு வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பிரியாணி வைக்கலாம், பிரியாணி சூப்பராக இருக்கும். ஒரு நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேருக்கு வைக்கிறோன்னா இந்த அடுப்பில் வைக்கலாம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பிரியாணி வைக்கிறதுல நமக்கு நெருப்பு அந்த சார்கோலும் கிடைக்குமா, கீழே கம்மியான சார்கோல் போட்டு மேலேயும் அதே மாதிரி பிரியாணி சட்டி வச்சு அதுக்கு மேலே நம்ம சார்கோல் போட்டோம்னா தம் பிரியாணி சூப்பராக வைக்கலாம். இங்கே யுகாண்டாவில் இருக்கீங்க அப்படின்னா இதில் சார்கோலில் பிரியாணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வேபாலே சேபு காலே. இப்போ வந்து மேலே வந்து அந்த பானை விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அம்மாடியோ அம்மாடியோ வந்தாச்சு. இந்த பானையெல்லாம் சுட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ரொம்ப பிஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த பானையெல்லாம் விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க, சுட்ட பானை. நல்லா வெயிட்டாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் கேரி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். உடைச்சிட்டோம் கஷ்டம். இந்த பானையெல்லாம் பார்த்துருக்கனா என்னடா அது, இது ஃபுல்லாக வந்து ஹோல் இருக்குது, இதில் எப்படி சமைக்க முடியும்னு. இந்த பானை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் நெருப்பு தணல் போட்டு இந்த சிக்கன்லாம் வளர்ப்பாங்கள்ல, வீட்லேயே வளர்ப்பாங்கள்ல, அதுக்கு வந்து அந்த ஹீட்டுக்காக இங்கே உள்ள குளிருக்கு. நம்ம ஊரில் எப்படி நம்ம சிக்கன் வளர்க்குறதுக்கெல்லாம் லைட்டெல்லாம் வைப்பாங்கள்ல, அதுக்காக தான் இந்த பானை. இதில் வந்து நெருப்பு போட்டு தணல், அந்த தணல் வந்து அந்த கோழிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு நல்லா வளரும், அதுக்கு தான். இதில் வந்து நம்ம கொஞ்சம் மண் போட்டு மல்லி புதினா வைக்கலாம், அந்த மாதிரி இருக்குது.
நம்ம சாதாரண நம்ம பால்கனிலே வச்சுக்கலாம். இதுல இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலாம். நான் இங்க வந்த புதுசுல இந்த மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சேன் இது சாம்பிராணி போடுறது அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து சாம்பிராணி போடுறது கிடையாது, இதுலயும் வந்து நெருப்பு அந்த தணல் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி. இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கோழி எல்லாம் வளர்க்குறோம்ல, அதுக்கு கீழே இத வச்சிருப்பாங்க அந்த ஹீட்டுக்காக. நான் இதை வாங்கிட்டு போய் சாம்பிராணி எல்லாம் நான் இதுல போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். யுகாண்டாவில் பானை செய்கிற இடத்த தான் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து இது ஒரு புது விஷயமா இருந்திருக்கும், எங்களுக்கும் இது வந்து புதுசு தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யுகாண்டாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.